நான் வந்து நம்ம ஹனிமா நாச்சியாவுட்டுக்குன்னு போய்ட்டு வரேன் அப்படியாக்கோ அது சரி மஹதியா வீட்டுக்கு எல்லாரும் என்ன ஆச்சுருக்காங்கன்னா நான் இருக்கிற ஹானசங்கறலாம் நாம் நான் சாப்பிட்றா செய்தி கேணியை பற்றியா என்ன செய்தி எனக்கு எதுவுமே தெரியாது மஹதியா வீட்டுக்கு போய் மஹதியாக சொல்லி காமிச்சான் அண்ணா அக்பர் ஏதோ மணிப்பூருங்கிற ஊராம்ல அந்த ஊரில் ரெண்டு பொம்பளைய ஒட்டு துணி இல்லாம நடுவோட்டம் நடக்க வச்சு ரொம்ப துன்புறுத்தி துயரப்படுத்திக்கிறானுங்களா அப்படியா கழிச்சல்ல போயிடுவானுவோ அப்படியா பண்ணனனுவோ வேற கேட்டவுன்ன எனக்கு குடல் கலங்கி போச்சு எதுக்கு அப்படி பண்ணணுங்களா அதை பத்தின முழு விவரம் எனக்கு தெரியல இருந்தாலும் பொம்புளவுல வந்து இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி நடு ரோட்ல நிறுவனமாக நடக்க விடலாமா ஏனோளை சும்மாவா விடுறது கண்டிப்பா அவனு சும்மாவே விடக்கூடாது இப்படி பெண்களை கேவலப்படுத்துகிற வரையிலும் அவனு வந்து ஒட்டு துணி இல்லாம நடு ரோட்ல சுத்தரிக்கிற வெயிலில் தரதரன்னு தர நின்றுக்கிட்டு வரணும் கார்ல கவுத்த கட்டி அவன் கழுத்துலயும் கட்டி விழுத்துக்கிட்டே போகணும் இது கார சரியான கண்டனை நீ சொல்றது கரெக்ட்டா ஆனா செய்வாருவனே எவனும் செய்ய மாட்டாங்க மாதிரி அப்படியே விட்டுருவான் ஒரு பத்து நாள் ஜெயிலாச்சுன்னு விட்டுருவானுவா ஆமா எதுவுமே சரியில்லை இந்த நாட்டுல நம்ம பேசி என்ன ஆக ஆகப்போகுது அந்த ஆண்டை வந்தா தகுந்த கண்டனையை கொடுக்கணும் இது உடனே கொடுக்கணும் மணிப்பூர்ங்கிற ஊர்ல ரெண்டு பெண்களை வந்து தைரியத்தோட தாயும் ஒரு பெண்ணு தான் நினைச்சு பார்த்தானா தான் கூட பிறந்த சகோதரியும் ஒரு பெண்ணு தான் நினைச்சு பார்த்தானா ஒரு பெண்ணு தான் நினைச்சு பார்த்தானா ஒரு பெண்ணு தான் நினைச்சு பார்த்தானா நினைச்சு பார்த்தா இப்படி பண்ணிக்க மாட்டான் அவன் முதல்ல மனுஷனே கிடையாது மிருகமா கூட இருக்கலாம் அவன் உண்மையிலேயே உள்ள மனுஷனா இருந்தா இந்த மாதிரி வேலையை பண்ணிக்க மாட்டான் நீ வேற ஆமினம்மா இந்த காலத்துல வந்து மனிதாபிமானம் அவனவோ பார்க்கும் நம்ம முஸ்லீம் ஆம்பளைகளை சொல்லி நம்மளை இருக்கும் ஒரு ஈய கூட எறும்ப கூட சாவடிக்க மாட்டாங்க நம்ம முஸ்லீம் ஜனங்கள்லாம் அப்படி வந்து பயப்படுவாங்க அவனுங்களுக்கெல்லாம் மனுஷனை கொல்றதுன்னா ஈய அடிக்கிறாப்பிள்ளையும் கொசு அடிக்கிறாப்பிள்ளையும் சரியா சொல்ல சாதிரா இந்த களிச்சல்ல ஓயிறவாழையெல்லாம் எல்லாம் சும்மா விடக்கூடாது அது எப்படி எல்லாம் சும்மா விடுவான் அதுக்காக இந்த தண்டனை இருக்குது சும்மா விடுவானா வினை வைப்பவன் வினை அறுப்பான் இப்படி ஒரு அநீதம் செய்தவனுக்கு அல்லா தண்டனையை கண்டிப்பாக கொடுப்பான் சரியா வேற அல்லாஹு ரப்புல் ஆலமின் எப்பேற்பட்டவன் நீதம் செலுத்தக்கூடியவன் திண்ட மண்ணுக்கு சோகம் பகா அது போல அநியாய செய்பவனுக்கு அநீதம் செய்பவனுக்கு அநியாய சாக்கலாம் வரும்னு சொல்லுவாங்க சரி சாபிரா நான் கிளம்புற போயிட்டு வர்றேன் நேரம் நான் வீட்டுக்கு வர்றேன் போயிட்டு சுமையம்மா நீங்க சொன்ன மாதிரி வீச்சை மூணு பவுனுக்கு வாங்கிட்டேன் நல்லா இருக்குது இங்களை பாருங்க நேரத்தையே கொண்டு வந்து தரல நீங்க எல்லாரும் இருந்தனால கொண்டு வந்து தர முடியல அப்படியா வீச்சை வாங்கிட்டீங்களா அது சரி சுமையம்மா நீங்க சொன்ன மாதிரி ஏழை வீட்டுல போய் நான் பத்தாயிரம் ஒப்படைச்சிட்டேன் சரி சரி அலசந்திரலாம் இந்த நகைக்கு கூலி சேதாரம் ஜிஎஸ்டி என்னென்னமோ போடுறானுங்க அப்பா ஆமா கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எல்லாம் போடதான் செய்வாங்க இப்பதான் எல்லாமே தலைகிற மாறி போயிருச்சா ஆமா ஆமா இப்ப புடிமா சொல்லி போய் மாப்பிள்ளையே காட்டுங்க இன்னும் மேல மேல நிரப்பமா மாப்பிள்ள சம்பாரிச்சு நிறைய போடுங்க இன்சா இன்சா வாவ் சூப்பரா இருக்குது மாடல் சுமையோட நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லா தான் அமையும் கல்யாணத்துக்காக சேர்ந்த அன்பளிப்பு பணத்துலேருந்து பத்தாயிர ரூபாய் ஒதுக்கி ஏழைகளுக்கு கொடுக்க சொன்னியாமல் இதுக்காச்சும் அண்ணா அண்ணா போனேன் நமக்கு எவ்வளோதான் கை கைநகையாக பணத்தை தந்தாலும் ஏழைக்கு உள்ளதை நம்ம கொடுக்குறோம் சரியான முறையில் வெப்பான மகிழ்ச்சியை நான் அதிகமாக கற்றுக்கிட்டேன் சரியாக சொன்னோம் அன்புதாக்கா ஓகே மேம் சூப்பராக இருக்குதா ஆமாமா சுமையாக்கு அன்பளிப்பு பணம் சேர்ந்துச்சு இல்ல இருந்து வாங்கி கேட்டா மூணு பவுனுக்கு அதான் வாங்கி அம்மா கொடுத்துக்கிறேன் வந்தாச்சா சரி சரி நல்லது புஷ்ணாக்கு ஐம்பது பவுன் நகை வாங்கிட்டு வந்துக்கிறாமா அப்படியா சரி சரி நல்லா இருக்கட்டும் எனக்கு தான் பத்து பவுன் வாங்கி கொடுத்தா புஷ்பிராக்கு இரநூறு பவுனுக்கு மேல கொடுத்துட்டாங்கல அதுல வைர நெக்லஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம்ல நிறைய வசதி வாய்ப்பு அல்லஹத்தால கொடுத்து அவன் எல்லாருக்கும் கொடுக்குறாஹா அதான்மா மார்க்கம் சொல்லுது சரிம்மா போய் மாப்பிள்ளையிட்ட காமிச்சிட்டு பத்திரமா எடுத்து வைங்க அம்மா நான் சொன்னேன்னு தான் மறந்து போயிட்டேன் கடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு கிஃப்ட் கொண்டு தந்தகா அதெல்லாம் மூணு மோதிரம் இருந்துச்சு மூணு மோதிரம் நல்லா இருந்துச்சு சூப்பர் மார்க்கெலாம் இருந்துச்சு உங்கள்கிட்ட காப்பால் உட்காந்து மறந்து போயிட்டான் அப்படியா சரி சரி இன்னும் வில மேல் பரட்டு மாப்பிளக்கையிலப்பா உங்களுக்கு ஜாலியாக உங்களுக்கு சொல்கிறா சரிம்மா சுமையா போய் பத்திரமா கொண்டு போய் வைங்க ம் சரிம்மா இதை வாங்கி கொடுத்ததுக்கு ஜஜாக்கல்லா ஹயிரு ருஸ்தாம்மா சாப்பிட்டியம்மா ஆ சாப்பிட்டம்மா எம்ல ஐசாம்மா ஐம்பது பவுன் ஹுஸ்னாக்கு வாங்கிக்கிறீங்களோ இல்லை எங்கேயோ போயிருக்கீமா ரேட்டு ஆமா அதுக்கு என்ன செய்யறது செய்யறதுக்கு செய்யத்தான் வேணும் போயிட்டு போகுது நல்லா இருக்கட்டும் குஷ்மாக்கு வாங்கி கொடுத்த முழுத்தம் நம்ம காசிகாக்கு சீக்கிரமாக நல்ல விதியாக எல்லாம் தராலும் ஆமாம்மா அதை தான் நானே சொல்லிக்கிட்டேங்க அம்மா உன் கூட சொன்னாங்க காஷிகாக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு மாப்பிள ஒன்று வரது அமெரிக்கா மாப்பிளா அது என்ன வந்து விசாரிக்கணும்மா ஆமாம் ஆமா யாரு என்னதுன்னு விசாரிக்க தான் வேணும் சுலைம்மா ஃபோனு போட்டாப்புலையா ஆ வண்டக்கடிக்காமல் ஃபோன் போட்டுச்சு பேரப்பிள்ளையில் எல்லாேருமே என்ன போய் ஊடு ரெண்டு மூணு நாளும் நானும் காசிக்காவும் ஜலகாமா வீட்டுல இருக்கிறோம் ராத்திரி ராத்திரி படுக்க மட்டுந்தான் வருவோம் காசிபா சொன்னா இப்ப சாயந்தரத்துக்கு அஞ்சு மணிக்கு ஹனிமா மச்சியும் வருவாங்களாம் இப்ப கையிலயே நிறைய கொடுத்துருவியா ஆமா குடுத்துட வேண்டியது அவளுக்குன்னு வாங்கினது தானே குடுத்துட வேண்டியதுதான் பக்கரமா வச்சுக்கிடுவாங்க இப்பயே குடுத்துறது நல்லதுதான் அதைத்தான் சொன்னா குடுத்துடலான் காசிசா வாப்பா சொன்னா நாலு பேர் பாக்குற மாதிரி நகைய கொடுக்க கூடாது யாருக்கும் தெரியாம சரியாதான் சொல்லிக்கிறாங்க எல்லாரும் அது ஒரு பெருமை கொடை மாதிரி ஆயிரும் காசியமா அல்லாஹ் மட்டும் அறிஞ்சது இதுல ஒரு நன்மை இருக்குது ஆமா நம்ம அல்லாக்கா அல்லாஹ் மட்டும் அறிஞ்சா போதும் சரி ஐஷாமா இப்ப பகலுக்கு என்ன சாப்பாடு ஆக்கலாம் கொக்கு மாரியா வந்துச்சு வாங்கி சுத்தம் பண்ணி फ्रिजல வெச்சிருக்க. அத போட்டு ஆக்கிடுவோமா? ஆ அப்படியே செஞ்சுடுவோமே. சரி அப்ப கொக்கு மாரியانية ஆக்கிடுவோம். ஓ என்ன சைரா வந்துறியல போய் பாத்துட்டு வந்துடுறேன் சரி அப்ப போனி. ஹஸ்பிரா நீ தான் சொல்லு இன்னைக்கு நாம எங்க போகலாம்? எனக்கு என்னமோ எங்கயே வரத்துக்கு பிடிக்கல.

அங்க போனாக்கா எல்லா பொருளும் இருக்கும் உனக்கு எது தேவைப்பட்டதோ வாங்கிக்கலாம் கம்போ அகமதோ கம்பா அகமதோ அமது வெளியில போனோமா வர்ற சாப்பாடு எதுவும் இருக்குதா கடையில ஆர்டர் பண்ணவா ஆனா ஒருத்தவனால சரி நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் பிள்ளைக்கு சாப்பாடு எல்லாம் குடுத்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணு இதை வந்துடுறேன் உனக்கு சொன்னா புரியாது கூட்டிட்டு போய் காட்டுறேன் அப்ப பாரு உனக்கு புரியும் சரி நீங்க போய் குளிங்க சீக்கிரம் எரிச்சலா வருது எப்பதா ஊருக்கு போவோமோ தெரியல அட போங்கடா நீங்களும் வர அம்மா பஸ்கிடு இருங்கடா வர அப்புறம் வேற என்ன சீடி சொல்லுங்க உங்க அத்தை எல்லாரும் நல்லா இருக்கறாங்களா

ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ் பவுடர் சொல்லலாம் அப்புறம் சஹா நாக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஜல்லி அது சொல்லிடுவோம் அப்புறம் என்ன அப்புறம் என்ன சொல்லலாம் சரி ஃபோன் வர வரல யோசனை பண்ணி வைப்போம் என்ன ராத்தா தன்னால பேசிக்கிட்டு இருக்கிறான் வந்துட்டியா இப்ப நீயா தன்னால பேசிக்கிட்டு இருந்தா

அவ கிட்ட போய் இவ்வளவு பொருளா சொல்லாத. இப்போ உனக்கு நேசவத்துக்கு பள ரெடி பண்ணனும்ல? பாவோ அப்புறம்ல கஷ்டப்படுతాதே. அடி போரி லூசி அவதானி என்கிட்ட கிட்ட கேட்டா. அவ ஏது குடுதோ ரஹல அது அவள வாங்கி தரட்டும். நீ பெருசா லிஸ்ட் போட்டு ஏது சொல்லாத. சிஹா மா எனக்கெல்லாம் இந்த ஒரு பொருளு வாணா எனக்கெல்லாம் ஏது சொல்லிப் போடாத. யாந்தி இன்ன வாடா மச்ச பாவோ நான் நம்ம வாபடம் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு அது தயா இருந்தா. உனக்கு மட்டும் இல்ல பொருள் இப்ப மாமிக்கு வாங்குவாங்க அப்படி வாங்கும் போது அவனுக்கு காசு பற்றா குறையா போயிடும் வெளிநாட்டுல இருக்கா நினைச்சுக்கிறோம் அவங்க படுற கஷ்டம் தான் தெரியும் நீ வந்து சொன்னது நல்லதா போச்சு நான் இந்த பொருள் அவன்கிட்ட கேட்க மாட்டேன் அவனா இஷ்டப்பட்டா எதுவும் அனுப்பட்டும் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் ஆமா அப்படியே வச்சுக்க எதுக்கு சொல்ல வரேன் இன்னும் ஒரு மூணு நாலு மாசத்துல உனக்கு பணம் ரெடி ஆகணும்ல பிரசவத்துக்கு ஆமா இன்ஷா தான் மாமி ரூம்ல தூங்கிக்கிட்டு இருக்கிறான் நானும் அம்மாவும் வெளியில போறோம் எங்க போறோம் ஹைபர் மாலுக்கு பொருள் வாங்குறதுக்கு அம்மா கூப்பிட்டு ஆட்டாவில தான் போறேன் போயிட்டு வந்துடுறேன் சரி போயிட்டு வாஹாமா கூட அறிவு கூட எனக்கு இல்லாம போச்சேன் சும்மா வா சொல்லுவா மூட்டதெல்லாம் மாடர்ன் எனக்கு இந்த அளவுக்கு மூள வேலை செய்யாம போச்சே சஹானா சஹானா ரூம்லயே கிரா அம்மா மினிய போறோம்னு சொல்லிட்டியா ஆ சொல்லிட்டம்மா சீக்கிரம் புர்கா போடு வாசல்ல நிக்காத டா ஆ வரம்மா இன்னே சொல்லிட்டு நீ புர்கா பரம் நிக்கிரா ஆ இந்த வரண்டி சரி வா பாப்பா ஹுஸ்னாக்கு வாங்கிட்டு வந்துக்கிற நகையெல்லாம் நான் பார்த்தேன் ரொம்பவே சூப்பராக எடுத்துக்கிறீல மாஷா அல்லா அப்படியாமா இன்ஷா அல்லா உனக்கு இதை விட இன்னும் சூப்பராக எடுத்துடலாம் இன்ஷா அல்லா நம்ம புள்ள காசி பார்க்க இன்னும் அழகா எடுக்கணும் எல்லாமே பார்த்து பார்த்து புது புது மாடலாக எடுத்தது உங்கள் உம்மா தான் அப்படியா அது சரி பரவாயில்லையே உமாக்கு நல்ல மாடலாக எடுத்து தெரிஞ்சுக்கிது எல்லாம் யாரு முஸ்பிராட்ட கற்றுக்கிட்டது ஆமா முஸ்பிரா மச்சி இந்த அண்ணா கிராண்டா இருப்பா இன்ஷா அல்லாஹ் காசிபாக்கு எடுக்கிறதுக்கு முஸ்பிராவும் சுலைமானும் தான் கூட்டிட்டு போவணும் இன்ஷா அல்லாஹ் பாப்பா ஹலிமா மாமி ஃபோன் பண்ணுங்க ஏன் ஃபோனுக்கு கால் பண்ணுங்க உங்க ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வந்துச்சா ஆமா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு நான் தூங்கிட்டேன் ரொம்ப டயர்ட் ஆகிட்டு தூங்கிட்டேன் அதான் சாயங்காலம் ஒரு 5 5:30 க்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்கல உங்கள வீட்ல இருக்க சொன்னாங்க அப்படி அம்மா சரிமா சரி ஐசம்மா ஆபீஸ்ல ஒரு வேலை இருக்குது போயிட்டு வந்திரற ஆ சரிங்க பத்தறமா போயிட்டு வாங்க மாமி வருவாங்க மறந்துடாதீங்க ஓ சரி சரி போயிட்டு வரா அம்மா நீ எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரலையா கண்ணானுமா காசிஃபா என் பிள்ளைக்க நான் எதுவும் வாங்கிட்டு வரமா இருப்பானா உனக்கு புது மாடலாக மூணு ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்துக்கிறேன் உனக்கு பிடிச்ச ஆவின் பால்கோ வாங்கிட்டு வந்துக்கிறேன் இந்தமா வச்சுக்கிறேன் நான் பார்க்கவே இல்லையே அப்புறம் உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாம்பே ஸ்வீட்டு வாங்கிட்டு வந்துக்கிறேன் அப்புறம் உனக்கு ஒரு ஹேண்ட் பேக் வாங்கிட்டு வந்துக்கிறேன் இது எல்லாம் வாப்பா கொண்டு வந்து சூட்கேஸ்சில் வடிக்குது அப்படியாம்மா நான் அதை பார்க்கவே இல்லை ரொம்ப நல்லதுமா கஜா கலா ஐசாமா காசிஃபா என்னாச்சு சாப்பாடாக்கலையா ஆக்கலையா ஐசாமா ஃப்ரிட்ஜிலேருந்து அப்பயே எடுத்து வச்சிட்ட கொக்க ஐஸ் விட்டுருச்சு சீக்கிரமாக வந்து ஆழத்தை காய்ச்சிருமா அந்த வரமா காசிஃபா நீனு வந்து சேர்த்த வேலையை பாருமா அந்த வர தெரியுமா கொஞ்சம் நேரத்தோட வேலையை முடிச்சுட்டு அமைதியாக உட்காரலாம்ல அதுக்கு ஹார சொல்ல வந்தேன் ஆ சரிம்மா நான் வந்துடுறேன் செய்தி கேள்விப்பட்டீங்களா என்ன செய்தி நூர்ஜா உலகமே கொழுந்து விட்டு எரியுதுங்க மணிப்பூர் செய்தி ஆமா நம்ம பேசி என்ன ஆக போது அதுக்கு என்ன பண்ண சொல்றா என்னங்க இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க ரெண்டு பெண்ணுக்கு அநீத நடந்துக்குது இத வந்து நீங்க அசால்ட்டா பேசுறீங்க அதுக்கு என்ன பண்ண சொல்றான்னு கேக்குறீங்க உங்களுக்கு எல்லாம் மனசுல ஈன இறக்கமே இல்லையா அடி போடி பைத்திய கதி நான் சொல்றது கேளு முதல்ல அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்கல்ல இப்ப அனுபவிக்கிறாங்க அங்க உள்ள அரசாங்கமே சரியில்லை அப்ப நம்ம எல்லாம் பேசி என்ன ஆக போகுது எல்லா அதிகாரிகளும் நின்று வேடிக்கை பார்த்து கிடைக்கும் போது நம்ம எல்லாம் என்னத்த பேசுறது உனக்கு தெரியுமா நூர்ஜா பல்கீஸ் பானுங்கிற பிள்ளைய குஜராத் கலவரத்துல பலத்காரம் பண்ணி சுட்டு கொல்லப்பட்டானுங்கள அதையே அசால்ட்டா விட்டுட்டானுவோ தகுந்த நடவடிக்கை எடுக்கல பிறகு ஆசிபாங்கிற பிள்ளைய கோவிலுக்குள்ள வச்சு பாசிச நாய்கள் கொடூரமாக நாசமாக்கப்பட்டு அந்த பிள்ளை எட்டு வயசு சிறுமி முஸ்லீம் புள்ள காஷ்மீர்ல அநியாயம் பண்ணனானுங்கள அதை யாரு கேட்க முடிஞ்சிச்சா அவன் சும்மா விட்டுட்டானுவோ அதுக்கு பிறகு மணிசாங்க பிள்ளைய ஊபி மாநிலத்துல காவி காட்டு முறை அடித்தானமா எலும்புகளை உடைச்சி நாக்க அறுத்து நாசமாக்கப்பட்ட பெண் தலித்து பெண்ணு ஒரு இந்து அந்த பெண்ணைய அநியாயம் பண்ணானுவோ அதை கேட்க முடிஞ்சா யாராலையும் இப்போ இங்க மணிப்பூர்ல ரெண்டு மூணு பெண்களை நிறுவனப்படுத்தி நடு ரோட்ல இழுத்துக்கிட்டு வந்துக்கிறானுவோ இது இவன் உங்களை வந்து உடனே தூக்குல போடுவானுல்ல ஒண்ணும் செய்ய மாட்டானுவோ அரசாங்கம் சரி இல்ல ஆட்சியாளர் சரியில்லை இதை கேட்கறதுக்கு நடவடிக்கை பண்றதுக்கு ஒழுங்கான நிறுவனம் இல்ல அப்படி இருப்பதால நம்ம எல்லாம் பேசுறதுல வேலையே இல்ல இன்னும் இந்த மூலையில இன்னும் அநியாயம் நடக்குது பெண்களுக்குன்னு அல்லாக்கும் ஒண்ணு கூட தெரியும் எல்லாரும் ஓட்டு போட்டாக அனுபவிக்கிறாரா இனியாச்சும் நல்ல ஆட்சி வரணும் ஓட்டு போடணும் நீங்க சொல்றது சரிதாங்க கேட்குறையே மனசுல ஈழ இறக்கமில்லையான்டு எங்களுக்கு கல்பு எல்லாம் அழுகுது ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒவ்வொரு பெண்களுக்கு அழுகுதம் நடக்கிறது கண்டு அல்பு அழுவுது இது முழுக்கலாம் அல்லகுத்தாலும் உடனே தண்ணியை வளர்ந்து நழுது மோசதி தான் இருக்கு ஆமாங்க துவாலதான் நம்ம வெற்றிக்காள மிஷா அண்ணா அதான் ஆழ்ச்சி நல்லா ஆழ்ச்சியா இருக்காளோ அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகள் ஆயிக்காலும் எல்லா பக்கமும் போய் பித்தலாட்டம் ஃப்ராடே வெளிநாட்டு பக்கமெல்லாம் இந்தியாவை காரை துப்புறாங்களாம் இவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கிற இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு காய் மட்டும் துப்பல இன்ன என்னன்னமோ பேசிக்கிறாங்களோ